ஐந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. தினம் தினம் நிறைய அஸ்ட்ராலஜி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேட்கக்கூடிய நபர்கள், சார் உங்கள் நிகழ்ச்சியில் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவல் சொல்லி பயனுள்ளதாக இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த ஆன்மீக தகவல் நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 48 நாள் பண்ணுறோம். அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி சில தடங்களாகிறது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க தடங்களாக எடுத்து அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஜாதக குறைபாடு இருந்துருக்கு, உடனே ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அதற்காக தான் சார் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அதனால் நான் திருப்பி இந்த பூஜை பண்ணுறதுக்கு, இந்த தடங்களை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நிறையா பேர் கேட்டுன்னு வரா. இப்போ ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அத்தனை பேருக்கும் இது பயனுள்ள தகவலாக மாறுறது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யதார்த்தமாக நான் பார்க்கும்போது எனக்கே வந்திருக்கு என்னுடைய தகவல், அதாவது நான் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறையா பேருக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்போது மற்ற மகிழ்ச்சியை சேருது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம்னு கேட்டிருந்தோம். நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் வரும். அப்படி 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் விதம், 108 பாதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கோயில்களில் நம்ம 108 நாட்கள் அல்லது 108 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிற வழக்கங்கள் உண்டு. ஆக இதுதான் அதனுடைய எண்ணிக்கை. ஆக நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் உள்ளன. இன்றைய தினத்தில் ஆன்மீக கேள்விக்குண்டான பதில் நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கார். கன்னி ராசிக்கு யார் அதிபதி? இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க, என்றைக்குமே நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் அனுபவ பாடமாக இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு ஒரு காய்கறி எல்லா காய்கறிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்துகிட்டு வரணும்னு. அப்போ எல்லா காய்கறியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிலோ எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு டே ஆச்சு, அதுக்கப்புறம் டீச்சர் அதை கொண்டு போய் போட்டலாமா, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். செகண்ட் டே ஆச்சு, தேர்ட் டே ஆச்சு, ஃபோர்த்து டே, அதில் பாதி பேர் அந்த காய்கறியை தூக்கி வீசிட்டாங்க. ஃபிஃப்த்து டே, சிக்ஸ்த்து டே, செவன்த்து டே இருக்கும்போது கொஞ்சம் பேர் அதை வச்சுருந்தா, திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அந்த டீச்சர் கேட்குறாங்க, எங்கே உங்களுடைய காய்கறி? கிளாஸில் யாருமே கையில் எடுத்துக்கல. என்ன அப்படின்னா, இல்லை டீச்சர், அந்த காய்கறியாக அழுகி போயிடுத்து, அதனால் நான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தேன், அதை கிளாஸில் கொண்டு வர முடியல, அது வந்தோடனே நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது டீச்சர் சொன்னாங்களா, ஏன் அதை வச்சுருக்க வேண்டியதான், அதான் அழுகி போயிடுத்து, அதை எதுக்கு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா. அப்போது நம்ம மனிதர்களுடைய எண்ணத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கஷ்டமான விஷயங்களும் அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நம்ம எப்போவுமே தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அது தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம், மனசில் குழப்பங்கள் வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப நாளுக்கு நடந்த முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோம். என்றைக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்டேருந்து போக்குறோமோ, என்றைக்கு இந்த அழுக்கான விஷயங்கள் நம்மகிட்டேருந்து போகிறதோ, நல்லது தேடி வரும், நல்லது கூடி வரும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு ஞாபக சக்தி சரியாக இருக்கிறதில்ல, படிப்பில் கவனம் செலுத்துறது கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. பல சிந்தனைகள் இருக்கும்போது இந்த சிந்தனைகள் நம்மளுக்குள்ளேருந்து விட்டு போயிடுறது. அதனால் இதே சிந்தனையாக இருந்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/8/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மாலை 3:53 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி ஏகாதசி. காலை 10:39 வரை. பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி, வாமன ஜெயந்தி, ரொம்ப விசேஷகரமான நாள் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம் ராம ராம ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்லி விரதம் யார் இருக்காளோ அவளுக்கு பூர்ண அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நாள். பெரியவங்கள்லாம் நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது மனசில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட நாலு நல்ல வார்த்தை பேசினாலே போதும், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
அதுமாதிரி உத்தியோகத்தில் யாராவது என்கரேஜ் பண்ணாலும் இன்னும் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி, படிப்பில் என்கரேஜ் பண்ணால் இன்னும் நல்லா வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா சப்போர்ட்டிவ் உங்களுக்கு நிறையா இருக்குங்காட்டி அடுத்த 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 விஷயத்தை நோக்கி செயல்படுவேல் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருந்திருப்பேர். புதிய தொழில் பற்றிய சிந்தனை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் தந்தையார் சில விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அது தப்பாக இருந்ததுன்னா, ஐயோ இது தப்பாச்சு இது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவளுக்கு மனசு புண்படாமல் அடுத்த விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு ரொம்ப யோசிக்கிறோம், அது கெட்டது அது நல்லது அப்படிங்கிற பிரித்து பார்க்குறோம். அது நமக்கு நல்ல நேரமாக இருக்கும்போது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைகள் தெரியும், சரியில்லாத நேரமாக இருக்கும்போது அது மாதிரி தெரியாது. அதனால் இன்றைக்கி ரோகிணி மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்கலாம், இன்றைக்கி எதையுமே ரொம்ப யோசித்து 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 இல்லை ஒரு பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனை பற்றியே சிந்திக்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்துட்டோம்னா ஒரு சந்தோஷத்தை மாற்றத்தை. ஒருத்தர் சத்தம் போடுறா ஒருத்தர் கூலாக இருக்கணும், ஒருத்தர் சத்தம் போடுறா இன்னொருத்தரும் சத்தம் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் அவசரப்பட்டு எந்த காரியத்தை மன்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில திடீர் பணவரவுகள் வராக்கடன்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். எத்தனையோ பிரச்சனை தொழிலில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வர விஷயத்தை மனசில் போட்டு அது ரொம்ப குழப்பிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டுருப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி நிறைய இன்றைக்கி அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இது ஏற்கனவே நான் நினச்சிட்டேன், எங்கேயோ வந்த மாதிரி இருக்கேன், இவாளை பார்த்த மாதிரி இருக்கேன், பேசின மாதிரி இருக்கேன்ற நல்ல சப்கான்ஷியஸ் மைண்டு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு வந்து நமக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தர் பேசுகிறாரு அது நல்லது கெட்டதுங்கிறது பார்த்தோன்னா ஆராயக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நீங்கள் சின்ன சின்ன விளையாட்டு பண்ணும்போது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அதீதமாக ஆபத்தான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷப்படுவேல். அதே மாதிரி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டேன். பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து செயல்படக்கூடியதாக இருந்துருப்பேன். ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். குழந்தைகளுடைய அவளுடைய படிப்பு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அக்கறையும் கொள்வேன். இவங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இந்த தினத்தில் திருமண காரியங்கள் எடுக்கிறவளுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பிட மாற்றம் வெற்றியை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம். மர சம்பந்தமாக அதே மாதிரி வீட்டு கட்டிட சம்மந்தமான வேலை பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இத்தனை நாள் தடங்களாயின்றிருந்தேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீடியா சம்மந்தமான துறைகளில் இருந்திருக்கோம், எழுத்தாளராக இருந்துருக்கிறவங்க, புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் தீராது உழைக்கும் போது பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் ஏதாவது பேசினானா அதையவே வைராக்கியமாக எடுத்துட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை பலதரப்பட்ட யோசனைகள் மனசில் தோணும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், சேமிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயத்தை மனசில் போட்டுட்டு இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டாங்கிற யோசனையை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துன்னா அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பொருளாதாரத்தில் பண விஷயங்களில் தான் மற்ற வாழ்க்கை பிரச்சனைகளே வரும். அதனால் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியத்துக்காக நம்ம எடுத்து முயற்சி பண்ணும்போது பலவிதமான சப்போர்ட் நமக்கு தேவைப்படுறதுனால எல்லாட்டையும் சிரித்து பேசி அன்பாக இருக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். பிறரை பற்றி குறை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுகமான நாள். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி எண்ணிய காரியங்கள்லாம் லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்துருக்கும். வீட்டில் வண்டி வாகனங்கள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்துருக்கும். வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திடீர்னு வராமட்டோம், என்னடா அது முக்கியமான விஷயத்தை போய் வரலையே அப்படிங்கிற கோபங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா சரி அவளுக்கு ஏதோ வேலை இருக்குங்கிற
சமாதானமான எண்ணங்களில் போயின்ட்டுருப்பேன். ஒருத்தருக்கு ரெண்டு பேரை வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் தோணும். அதாவது ஒரு ஆட்கள் இந்த ஆட்கள் இல்லை இன்னொருத்தர் வேலையை வச்சு இன்னொருத்தர் இல்லை இன்னொருத்தர் வேலையை வச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா துளாராசி அன்பர்களுக்கு நிறையா படிக்கணும், படித்து நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. விஜயராஜ் என்பர்களே, ஒரு காரியத்தை யாராவது உங்ககிட்ட பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரி வர ஒரு ஆதாரம் இல்லை, சரி வர ஒரு விஷயம் இல்லைன்னா அது பெரிய அதை எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி தொழிலை பற்றி பேசுகிறா, இதில் நல்ல லாபம் இருக்குது, இதில் லாபம் இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அது தொழிலை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பட்டு தெளிந்தங்காட்டி இப்போது எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்து 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 எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லாத்துடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிற ஆளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஒரு ரொம்ப டெடிகேட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறோம், அந்த காரியம் சக்ஸஸ் ஆகலை, சே என்னடா அது இவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலையே, 99% நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். அதுக்குள்ளார திட்டங்கள் கரெக்டாக இருக்கும், தீட்டுவேல். ஆனாலும் சில நபர்கள்னால் அது தட்டி போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கோவப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில காரியங்களில் எடுத்து பண்ணுவேன், அதில் லாபகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம இத்தனை நாள் தெரியலையே, இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் பொருளாதாரம் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றிகள் கூடி வரதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று சிந்தனை பண்ணி அதன் மூலமாக நம்ம இன்னும் அடுத்தது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொலிட்டிக்கல் ரீதியாக சில நம்ம எடுத்து வைக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம், இதன் மூலமாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா புதிய ஆர்வங்கள் புதிய விஷயங்களை நோக்கி செயல்படும், அதன் மூலம் வெற்றியாளர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்து தெளிவான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியது. உங்களுடைய பேச்சில் பிறருக்கு நல்ல ஆர்வங்கள் தோண்டி வரும். ஏன்னா உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடுகள் பறவை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். செயல்பாடுகளில் பார்த்துட்டுனா நீங்கள் இப்போ இவ்வளோ மாதிரி கற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருப்பேன். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் படிப்புலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள்வேன். வியாபார நுணுக்கங்களை கற்றுப்பேன். இந்த வியாபாரத்தை தீர தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படக்கூடியதாக இருந்துருப்பேன். வீடியோ சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, அதுமாதிரி சினிமா சம்மந்தமாக, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமாக, ஃபவுண்ட்ரி சம்மந்தமாக சில தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நன்மையான நாள். ஒரு சில காரியங்கள் தடைகளானாலும் அந்த தடைகளை மீறி அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய விஷயங்கள் எடுத்து செயல்படுவதில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை இறங்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள் தடைகளானால் பரவாயில்ல இது நல்லதுக்கு தான், அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தந்தையார் தாயார் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பார். இன்றைய தினத்தில் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளில் புதிய தொழில் பற்றிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய ப்ரொஃபைலை ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டுருக்கும். 6 விதமான சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா அதுலேயே தீராது நிலைத்திருப்பது அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அடுத்தது 3வது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் நஷ்டம்னு பார்க்குறது உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
அடுத்தது நாலாவது பத்திரத்துலாம் எனக்கு மட்டும் லாபம் கிடையாது மற்றவர்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கறது அந்த நாலாவது விஷயத்தை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஞ்சாவது பார்த்துட்டோம்னா இதனால நம்மளுடைய தேசத்துக்காக எவ்வளவு மாற்றங்கள் ஒரு பிரயோஜனம் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அஞ்சாவது விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆறாவது பார்த்துட்டோம்னா இது ஐந்தையும் பண்ணும்போது நம்ம ஆறாவது நம்மள ஒரு வெற்றியாளராகவும் அந்த தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இந்த ஷட்கோணம் வந்து இவ்வளோ உபயோகரமாக இருக்குது இன்றைக்கி ஷட்கோணம் இந்த ஷட்கோணத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு இந்த அஞ்சு விஷயத்தையும் நாம் நினைத்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் தொழிலையும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அதை தான் இன்றைக்கி ஷட்கோண வழிபாடு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஷட்கோணம் தெரியும் அதாவது த்ரிகோணம் உங்களுக்கு தெரியும் மூன்று கோணம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஷட்கோணம் போட்டுக்கோங்க அதாவது ஆறு கோணங்கள் போட்டுக்கணும் அதாவது ஒன்று அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது நாலு அடுத்தது அஞ்சு அடுத்தது ஆறு இப்படி அந்த ஷட்கோணம் போட்டுக்கணும் நடுவில் பார்த்துட்டோம்னா மஞ்சள் நினச்சிக்கணும் இந்த ஷட்கோணம் போடும்பொழுது எதில் போடணும் அப்படின்னா அரிசி மாவு பொடியில் போடுறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் மஞ்சளை முழுக்க நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் குங்குமம் அந்த ஷட்கோணங்களில் ஒவ்வொரு இடத்துல குங்குமம் அந்த குங்குமம் வைக்கிற இடத்துல மண் சொட்டி தீபம் ஏற்றிக்கலாம் அப்படி ஆறு தீபங்கள் ஆறு விதமான கோணங்களில் ஏற்றணும் அப்படி ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை விடாது ஜபிக்கணும் அதற்கு முன்னாடி இந்த ஷட்கோணங்களில் ஒவ்வொரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ஒவ்வொரு விஷயத்தை மனசில் நினச்சிண்டு நம்ம வந்து நம்முடைய தொழிலை பற்றி சிந்திச்சுண்டு நம்ம விளக்கேற்றும் போது இந்த ஷட்கோண வழிபாடு மேலும் நம்மளுடைய எண்ணங்களை ரொம்ப தெளிவாகவும் ஷார்ப்பாகவும் ஆக்கி கொடுக்கும் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகவும் ஆக்கி கொடுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சக்ஸஸ் மந்த்ரா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓம் மந்த்ர யந்திரமயாய நமக ஓம் மந்த்ர யந்திரமயாய நமக ஓம் மந்த்ர யந்திரமயாய நமகங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்துட்டோம்னா ஓம் வரதாய நமக ஓம் வரதாய நமக ஓம் வரதாய நமக அப்போது ஆக மகாவிஷ்ணுவை வேண்டுண்டு சுதர்ஷன பகவானை வேண்டுண்டு இந்த ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த ஷட்கோணத்துக்குண்டான அர்த்தங்களை நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும் இந்த ஷட்கோணம் எதற்காக இப்போ நான் வந்து இது தொழிலுக்காக நான் சொன்னேன் அதே மாதிரி சில பேர் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பம் அடுத்தது செல்வம் அடுத்தது ஆரோக்கியம் இந்த மாதிரி ஆறு கோணங்களை மனசில் நினைத்து கொண்டு தீபங்கள் ஏற்றலாம் இப்படி உங்களுடைய விருப்பத்துக்கேற்றால் போகிற நல்ல நியாயமான விஷயங்களை இந்த ஷட்கோண தீபமாக நம்ம ஏற்றி வழிபட்டோன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி